அரச ஊழியர்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் விடுமுறை வழங்கும் விசேட வேலை திட்டம் அடுத்த வாரம் முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என பொது நிர்வாக அமைச்சர் தினேஷ் குணவர்தன் அறிவித்திருக்கிறார். கொழும்பில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுதுதான் அமைச்சர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் நெருக்கடி உள்ளிட்ட எரிசக்தி நெருக்கடிக்கு தீர்வாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அடுத்த வாரத்திலிருந்து இதை நடைமுறைப்படுத்த நம்புகிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். தற்பொழுது எரிபொருள் விலையேற்றதால் வேலைக்கு செல்வதற்கும் திரும்புவதற்கும் பெரும் கூடுதல் செலவு ஏற்படுவதை அரசு ஊழியர்கள் அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் வசிக்கும் பகுதியில் விவசாயத்தில் ஈடுபட விரும்பினால் அவர்களுக்கு பொது நிர்வாக அமைச்சின் உதவி மற்றும் பல்வேறு நிவாரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய செய்திகளில் குறிப்பிட்டது போன்று பாடசாலை மாணவர்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பாடசாலைகளை குறைப்பதற்கு, அதாவது இரண்டு நாட்களை குறைத்து மூன்று நாட்களை பாடசாலை நாட்களாக நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. அதே போன்று தற்பொழுது அரசு ஊழியர்களுக்கும் ஒரு நாட்கள் குறைப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் வாரணம் மாற்றங்கள் எல்லாம் இடம்பெறும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதே போன்று ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சிக்குள் முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன. கட்சியின் தவிசாளர் எல் பீரிஸ் மற்றும் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ச ஆகியோருக்கு இடையில் இந்த முறுகல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21வது வரைவு தொடர்பாக அண்மையில் பிரதமரால் கட்சி தலைவர்களின் கூட்டம் அழைக்கப்பட்டிருந்தது. எனினும் அதில் அழைப்பு கிடைக்கவில்லை என்ற அடிப்படையில் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான பொதுஜன பிரமுன பங்கேற்கவில்லை. இருப்பினும் கட்சியின் தவிசாளரான எல் பீரிஸ் வெளியுறவு அமைச்சர் என்ற அடிப்படையில் பங்கேற்றிருந்தார். இந்த நிலையில் அவரின் ஆலோசனையுடன் 21 திருத்தம் ஒன்றை ஜனாதிபதியை பிரதமர் ரணிலுக்கு கடிதம் மூலம் தெரிவித்திருந்ததையும் நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று வாரத்தில் ஒருமுறை மாத்திரம் எரிபொருள் விநியோகிக்கும் முறைமை ஒன்றை உருவாக்கியுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தனது ட்விட்டர் பதிவு ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 1வது வாரத்தில் இந்த அமைப்பு நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் நிதி நிலைமையை வலுப்படுத்தவும் 24 மணி நேர தொடர்ச்சியான மின்சாரத்தை வழங்குதல் மற்றும் நிலையான எரிபொருள் விநியோகம் ஆகியவற்றை இதனூடாக சீர் செய்ய முடியும் என தான் நம்புவதாகவும் அவர் பதிவில் தெரிவித்திருக்கிறார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, இலங்கையில் தடையற்ற மின்சாரம் மற்றும் நிலையான எரிபொருள் விநியோகம் இருக்கும் வரை எரிபொருள் பாதை முகாமைத்துவம் சாத்தியமற்றதாக இருக்கும். ஆகவே இதன் மூலமாக வாரத்தில் ஒருமுறை எரிபொருளை வழங்கினால் இந்த நெருக்கடி நிலைமைக்கு நாங்கள் தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் என்ற வகையில் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்திருக்கிறார் அந்த குறிப்பில். அதே போன்று தற்போது நிலவும் டீசல் தட்டுப்பாட்டினால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெபனோ விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். இலங்கை போக்குவரத்து சபையினால் வழங்கப்படும் டீசல் தற்போது பற்றாக்குறையாக உள்ளது. டீசல் இன்மையால் இன்றைய தினம் பெரும்பாலான பேருந்துகள் சேவையில் ஈடுபடவில்லை. நாளைய தினம் இந்த நிலைமை மேலும் தீவிரமடையும். எரிபொருள் வழங்கப்படாமையால் அடுத்த வாரம் தனியார் பேருந்து சேவை முழுமையாக முடங்கக்கூடும் என்று தெரிவித்தார். இதேபோல அடுத்த வாரத்தில் பாடசாலை போக்குவரத்து சேவைகளும் தடைப்படும் அபாயம் உள்ளதாக இலங்கை பாடசாலை போக்குவரத்து சேவை சங்கத்தின் தலைவர் மல்ஸ்ரீடி சில்வா தெரிவித்திருக்கிறார். டீசலை பெற்றுக் கொள்வது மிகவும் சிரமமாக உள்ளது என்றும், இதன் காரணமாக பாடசாலை பேருந்து சேவையிலிருந்து பலர் விலகியுள்ளதாகவும் கேமன விஜயரத்ன தெரிவித்திருக்கிறார். நான் நினைக்கின்றேன், 3 நாட்களுக்கு முன்பதாக ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருந்தார், நாடு பாரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் இன்னும் செல்லப் போகிறது, மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆகவே அது போன்றதொரு செயற்பாடுதான் இடம்பெறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பாடசாலை நாட்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது, அரசு ஊழியர்களுடைய எண்ணிக்கை குறைக்கப்படுகிறது. வாரத்தில் ஒரு மாத்திரம் தான், வாரத்தில் ஒரு நாளைக்கு மட்டும்தான் எரிபொருள் வழங்கப்படும் என்று எரிசக்தி அமைச்சர் குறிப்பிடுகின்றார். அதே போன்று பேருந்துகள் இனி சேவையில் ஈடுபட மாட்டாது என்று குறிப்பிடுகின்ற பொழுது நாடு ஒரு இருண்ட ஒரு யுகத்தை நோக்கித்தான் இனிக்கூடிய நாட்களில் பயணிக்கப் போகிறது என்பதில் மாற்றங்கள் இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறான மாற்றங்கள் இலங்கையில் இடம்பெறப் போகின்றன என்று. நானும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.